ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நம்முடைய உலகில் ஏராளமான வித்தியாசமான உயிரினங்கள் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட உயிரினங்களில் வித்தியாசமான ஒரு உயிரினம் கிங்காஜு. ஹனிபியர், நைட்ரேப் மற்றும் நைட் வாக்கர் என்ற பெயர்களிலும் இது அழைக்கப்படுகிறது. வெப்பமண்டல காடுகளில் வாழ்ந்து வரும் இது ஃப்ரோசியோனிடே குடும்பத்தை சேர்ந்தது. கிங்காஜோவின் அறிவியல் பெயர் ஃபோடோஸ் ஃப்ளவர்ஸ். இது மத்திய மற்றும் தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. இது இரவு நேரத்தில் மட்டுமே வெளியே வருவதால் மனிதர்களால் அதிகம் பார்க்க முடியாது, அரிதாகவே பார்க்க முடியும். சில நாடுகளில் இது பல மக்களின் செல்ல பிராணியாக வீட்டில் வளர்க்கப்படுகிறது. இதனுடைய தோல் பணப்பை மற்றும் குதிரை சேணங்கள் உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இறைச்சிக்காகவும் இது வேட்டையாடப்படுகிறது. இதனுடைய சராசரி ஆயுட்காலம் 20-23 ஆண்டுகள் வரை. வீட்டில் வளர்க்கப்படும் கிங்காஜு அதிகபட்சமாக 40 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழ்கிறது. தெற்கு மெக்சிகோவிலும் மத்திய மற்றும் தென் அமெரிக்காவிலும் இதனுடைய 7 கிளை இனங்களை நாம் பார்க்க முடியும். கிங்காஜு 16-30 அங்குல நீளம் வரைக்கும் வளரும். இதனுடைய வால் 15-22 அங்குல நீளம் வரைக்கும் இருக்கும். முழுமையாக வளர்ந்த கிங்காஜு 1.4-4.6 கிலோ எடை வரைக்கும் இருக்கும். இது 20 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. கிங்காஜு பூக்களிலிருந்து தேனை உறிஞ்சி குடிக்கிறது. பூக்களிலிருந்து தேனை எடுக்க அதனுடைய 13 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட ஒல்லியான நாக்கை பயன்படுத்துகிறது. அதை தவிர்த்து 90% பழங்களை சாப்பிடுகிறது. இது ஆண்டு முழுவதும் இனப்பெருக்கம் செய்யும். இவைகளுடைய கர்ப்பகாலம் 112-118 நாட்கள். ஒரு நேரத்தில் 1-2 குட்டிகள் வரைக்கும் போடும். பிறக்கும் பொழுது குட்டிகளுக்கு கண்கள் காணாது, காதுகள் கேட்காது. 2 வாரங்களுக்கு பிறகே குட்டிகளின் கண்கள் திறக்கிறது. எல் சால்வடார், குவாத்தமாலா மற்றும் ஹோண்டுராஸ் ஆகிய நாடுகளில் இந்த செல்ல பிராணிகள் மைக்கோலியன் என அழைக்கப்படுது, அதாவது சிங்க குரங்கு என அர்த்தத்தில். பெருவில் இது லிதான் என அழைக்கப்படுது. கிங்காஜு உடலில் மனிதர்களுக்கு நோய்களை ஏற்படுத்தும் ரக்கூன் வட்டப்புழுக்கள் மற்றும் மனிதர்களுக்கு தீங்கை விளைவிக்கும் பூஞ்சை தொற்று போன்ற ஒட்டுண்ணிகளும் உள்ளது.